சிந்திக்கின்றன. அந்த முன்னேற்றங்களுக்காக எத்தகைய முனைப்புகளை காட்டுகின்றன என்பவைதான் சங்க இலக்கியத்தில் அடங்கி இருக்கின்றன. அது தொடர்பான கட்டுரை தான் என்னுடைய அடுத்த கட்டுரையும். அது வந்து நான் கடைசியாக வச்சுக்கிறேன். அதில் அந்த திணைப்பாகுபாடு மூலமாக அவர்கள் என்னென்ன நுணுக்கமான அந்த தாய் வழி சமுதாயம் இருந்த தொடக்க நிலையையும் ஆண் வழி சமுதாயத்திற்கு மாதிரி அடுத்த நிலையும் அவர்கள் தெளிவாக எடுத்து காட்டினார்கள். அவர்கள் இரண்டு மூன்று கருத்துக்கள் அவர்களுடைய ஆலோசனைக்காக நீங்கள் வினாக்களை எழுப்பவில்லை. நான் சில கருத்துக்களை அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் தனியாகவும் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம். ஒன்று, இந்த திணை பாகுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சங்க காலத்தில் மறைந்துவிட்டன. திருவள்ளுவருடைய இன்பத்துப்பாலில் திணை பாகுபாடு கிடையாது. ஏனென்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்று கூறப்படுகின்ற அந்த ஐந்து வகை நிலங்களிலும் மூன்று வகை நிலங்கள் தான் இயற்கையான நிலங்கள். குறிஞ்சியும் முல்லையும் நெய்தலும். மருதம் என்பது மனித உழைப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நிலம், அது இயற்கையான நிலம் அல்ல. பாலை என்பது இயற்கை திரிந்து ஏற்பட்ட நிலம், அதுவும் இயற்கையானதல்ல. இயற்கை தான், அந்த இயற்கைக்குள் வேறொரு வகையான இயற்கை. ஆகவே மூன்று நிலங்கள் தான் அடிப்படையான நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, நெய்தல் ஆகியன. ஆனால் இந்த வேளாண் தொழில்நுட்பமும் நீரியல் நுட்பமும் வளர வளர குறிஞ்சி நிலத்துக்குள்ளும், குறிஞ்சி என்பது வெறும் மலை மட்டுமல்ல, மலையும் மலை சார்ந்த இடமும், அந்த இயற்கை பிரிவு இருக்கிறதை மிகவும் அருமையாக பிரித்திருக்கின்றார்கள். கடலும் கடல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும். ஆகவே இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலும், குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த இடத்திலும், நெய்தலும் நெய்தல் சார்ந்த இடத்திலும் வேளாண் தொழில்நுட்பத்தின் காரணமாக, நீரியல் நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக அங்கும் மருத நிலங்கள் உருவாகின. ஆகவே அந்த மருத நிலங்கள் உருவாகின போது, அதான் திணைமயக்கம், அந்த மருத நிலங்கள் உருவான போது அந்த நிலங்களுக்கு நீங்கள் குறிஞ்சி என்று பெயர் வைப்பீர்களா, மருதம் என்று பெயர் வைப்பீர்களா, முல்லை என்று பெயர் வைப்பீர்களா, மருதம் என்று பெயர் வைப்பீர்களா? இதனால் வேறு பாகுபாட்டினை சங்கப்பாடல்கள் காட்டுகின்றன. அது வன்புலம் மென்புலம், அந்த பாகுபாட்டுக்கு வர்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வன்புலம் மென்புலம் என்பது மிகவும் பரவலாக காட்டப்படுகின்றது. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவர்களை அவர்களை எனக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பினை கொடுத்ததால் ஒரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டேன். அடுத்ததாக இன்னொன்றையும் அவர் சேர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற கருத்தில் ஒரு கருத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். குறிஞ்சி, நெய்தல், பாலை ஆகியவற்றில் காட்டப்படுகின்ற அந்த தாய் வழி சமுதாயத்தை போன்றே முல்லை, மருதம் என்கின்ற அந்த இரண்டு நிலங்களிலே இருக்கின்ற அந்த ஆணுவழி அமைப்பை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த ஆணுவழி அமைப்பிலே அவர்கள் குறிப்பிட்டது தனிச்சுத்துரிமை அவர்கள் மையமாக வச்சு குறிப்பிட்டார்கள். தனிச்சுத்துரிமை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அப்பொழுது உருவாகி இருந்தன என்றாலும் தனிச்சுத்துரிமை முழுமையாக வலுப்படவில்லை. மாறாக அத்தகைய சமூகங்களில், குறிப்பாக குறிஞ்சி, நெய்தல், பாலை போன்கின்ற சமூகங்களில், முல்லையிலும் கூட அது இருந்தது, அந்த சமூகங்களில் அன்றைய பொருளியல் நடவடிக்கைகள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், உற்பத்தி ஆகிய இந்த பொறுப்புகள், சமூக உற்பத்தியினுடைய பெரும்பங்கு மகளிருக்கு இருந்தது. ஆனால் முல்லையிலும் மருதத்திலும், பிற்கால முல்லையிலும், வளர்ச்சியடைந்த முல்லையிலும் மருதத்திலும் அன்றைய சமூக உற்பத்தியினுடைய பெரும்பங்கு தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டிருந்ததாலும், வயல்களை உழுவித்து பயிர் செய்ய வேண்டிய நிலை இருந்ததாலும், அந்த நுட்பங்களை கற்க வேண்டியிருந்ததாலும், அன்றைய நிலையில் அந்த நிலங்களில் ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாகிவிட்டது. அதை நீங்கள் சொத்துரிமை என்று எடுத்துக் கொள்வது அந்த கட்டத்தில் சரியாக இருக்குமா, முழுமையாக அதை மட்டும் எடுத்துக்கொள்வது சரியாக இருக்குமா என்பதற்கு பதிலாக பொருளியல் நடவடிக்கைகள் என்பது குறிஞ்சியிலே ஆணை நாம் காண்கின்ற குறிஞ்சி பாடல்களிலே பெரும்பாலான ஆண்கள் வேட்டை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஆனால் பெண்களோ திணைவெளி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த திணைவெளி சமுதாயத்தில் இருந்த அந்த தாய் திணைப்புணத்தை காப்பவளாக இருந்தால், மகளும் திணைப்புணத்தை காப்பவளாக இருந்தால், தந்தையோ வேட்டைக்கு செல்பவனாக இருந்தான், அவர்கள் அந்த நிலையை மாறவில்லை. முல்லை சமுதாயத்திலே ஆடுகளை மேய்ப்பவர்கள், மாடுகளை மேய்ப்பவர்கள், எருமைகளை மேய்ப்பவர்கள் ஆண்கள். ஆனால் அதிலிருந்து பால் கறந்து தயிராக்கி, மோராக்கி, நெய்யாக்கி, விற்று பொருளியல் செயல்களை செய்பவர்கள் பெண்கள். அதேபோல் நீங்கள் நெய்தலை எடுத்தாலும் மீன் பிடித்துபவர்கள் ஆண்கள், அந்த மீனை பக்குவப்படுத்தி விற்று பொருளியல் செயல்பாடுகளை செய்பவர்கள் பெண்கள். உப்பினை விற்பவர்கள், உப்பினை செய்து கொடுப்பதற்கு துணையாக ஆண்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த உப்பை கொண்டு போய் விற்றவர்கள் பெண்கள். தொலைதூரங்களுக்கு சென்று விற்ற இடங்களில் கூட அந்த உப்பு வண்டியை ஏற்றிக் கொள்வதற்கும் அந்த மாடுகளை பராமரிப்பதற்கும் ஆண்கள் கூட சென்றிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு இடத்தில் நிறுத்தி விடுவார்கள், பெண்கள் தான் உப்பு வாங்குவோருண்டோ என்று திருத்தருவாக சென்று விற்றார்கள். அது அந்த பொருளியல் நடவடிக்கைகளில்
ஆண்களுக்கு பெண்களுக்கு சிறப்பிடம் இருந்தது. இதிலே அந்த சிறப்பிடம் ஆண்களுக்கு மாறிவிட்டது. அதற்கான காரணங்கள் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் அதிகமாகிவிடும். ஆகவே பேராசிரியர் அன்புச்செல்வனுக்கு கொடுத்த கால வரையறையோடு என்னுடைய உரையையும் நான் முடித்துக் கொண்டு சித்தார்த்தன் அவர்கள், அன்னலட்சுமி நாராயணன் அவர்களும், சித்தார்த்தன் அவர்களும் இணைந்து எழுதிய அந்த கணியன் பூங்குடனார் கண்ட நிகழ்திறம் சார் புத்தொழியும் அதன் உளவியல் சார் பயன் விளைவும் பரிசோதனை சார்ந்த ஒரு உளவியல் ஆய்வு என்கின்ற அந்த கட்டுரையினை அவர்கள் முன் வழங்குவார்கள். 15 மணித்துறையில் எடுத்துக் கொள்வார்கள். விவாதத்திற்கு 5 மணித்துறையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் அருகிலே அமர்ந்திருந்தும் மன்னிக்க வேண்டுகிறேன், அருகிலே அமர்ந்திருந்தும் அவரை பற்றிய விவரங்களை நான் கேட்டிருந்திருக்க வேண்டும். நான் கேட்காமல் விட்டாலும் பேராசிரியர்களை அதை தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த கட்டுரையினை வழங்குவார். ஏனென்றால் எதிர்பாராத விதமாக இந்த அரங்கிலே ஏற்படுகின்ற 4 பேராசிரியர் பெருமக்களும் நீண்ட நாள் எனக்கு அறிமுகமானவர்கள், எனக்கு நன்றி அறிந்தவர்கள். அவர்களையும் நான் புரிந்திருக்கிறேன். எதிர்பாராத விதமாக நான் இந்த ஒரு சில மணித்துளிகளை அவரை அறிமுகம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சரி அறிமுகம் செய்து கொள்ளாததற்காக என்னுடைய மன்னிப்பையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு அவர்களை கட்டுரையை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆய்வரங்கத்தின் அமர்வு தலைவர் அவர்களுக்கும், ஆய்வரங்கில் கட்டுரை வாசிக்க வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும், ஆய்வரங்கத்தில் நோக்கர்களாக வந்து ஆய்வரங்க கட்டுரைகளை செவிமடுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயா சொன்னது மாதிரி ஒரு பேராசிரியர் கிடையாது, நான் ஒரு பத்திரிகையாளன், ஒரு ஊடகத்தில் பணிபுரிகிற ஒருவன். அச்சு ஊடகத்திலும் மின்னணு ஊடகமான வானொலியிலும் 20 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். தமிழையும் உளவியலையும் பயின்று இரண்டையும் இணைத்து ஒரு ஆராய்ச்சியை நான் பேராசிரியர் அன்னலட்சுமி நாராயணன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் செய்திருக்கிறேன். அந்த ஆய்வினுடைய போக்கை, அந்த ஆய்வினுடைய சுருக்கத்தை தான் இந்த கட்டுரையாக இங்கு நான் வழங்குகிறேன். இது ஈராசிரியர் கட்டுரையாக சமர்ப்பிக்கப்பட்டது, ஒருவர் தான் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுனால நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது கட்டுரைக்குள் போகலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற பாடல் எங்கெங்கும் ஒலிக்கிறது. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் வரவேற்பு நுழைவு வாயிலும் கூட இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பிரபலமாகி இருக்கிற இந்த பாடல் ஒரு வாழ்க்கை நெறியை, ஒரு சிறப்பான வாழ்வியல் பாணியை, எ ஸ்டைல் ஆஃப் லைஃப் குறிக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரையின் மையமான கருத்து. கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாடல் தனிச்சிறப்பான வாழ்வு பாணி ஒன்றை, ஸ்டைல் ஆஃப் லைஃப் வெளிப்படுத்துகிறது. தனி மனித ஆற்றல் முக்கியமா, சுற்றுச்சூழலின் வல்லமை முக்கியமா, வாழ்வில் மனிதன் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அல்லது அவன் எப்போதும் சூழ்நிலையின் கைதியாகத்தான் இருக்கின்றானா என்கிற விவாதம் பாமரர்கள் முதல் படித்தவர்கள் வரையிலும் தத்துவம் உளவியல் போன்ற வாழ்வியல் துறைகளிலும் பன்னெடுங்காலமாக ஒரு முக்கியமான தேடலாக இருந்து வருகிறது. ஆனால் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் பாடல் ஒரு நடுவு நிலைமை பாணியை முன்வைக்கிறது. தனி மனித ஆற்றல், இயற்கையின் எதேச்சதிகார வல்லமை என்ற இரண்டு புறக்கோடிகளையும் புறந்தெழிவிட்டு ஒரு நடுவு நிலைமையான வாழ்வு பாணியை கணியன் பூங்குன்றனாரின் பாடல் முன்வைக்கிறது என்பதுதான் இந்த ஆராய்ச்சியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மையப்பொருள். நீர் வழிபடுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது கணியன் பூங்குன்றனார்தம் தெளிவு. இதனை ஊழ் என்று, இதன் வழியாக ஊழ் வலியுறுத்தப்படுவதாக, அதாவது விதி என்பது வலியுறுத்தப்படும்